எந்திர ஆற்றலாக மாற்றும் சுழல் கருவி எதுனா மின் மோட்டார் ஓகேவா சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றி அமைக்கும் கருவி அப்படின்னு கேட்டாங்கன்னா திசை மாற்றி ஓகேவா திசை மாற்றி முதல்ல உள்ளது வந்து மின் ஆற்றல் எந்திர ஆற்றலாக மாற்றுறது அப்படின்னா மின் மோட்டார்னு சொல்லுவாங்க ஸோ உதாரணத்துக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஃபேன் அந்த மோட்ரு பம்பு இதெல்லாம் ஓகேவா சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றியமைக்கும் கருவி அப்படின்னாங்க திசை மாற்றி ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு கம்பி சொல்லையில் காந்த பாயம் பொழுது அதில் மின் விசை தூண்டப்படும் அப்படிங்கிறத கண்டுபிடிந்தது யாருன்னா ஃபாரடே ஓகேவா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கணும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து டேரெக்டாக இப்படி ஒரு சீரீஸ் வீடியோ போட்டு இதனால் எல்லாத்துக்கும் வந்து தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டாலே போதும் ஓகேவா ஸோ நம்ம வந்து டேரெக்டாக போயிடலாம் ஸோ அடுத்து வந்து எந்திர ஆற்றலாக மா எந்திராட்டல் டேஸ் ஆட்டலாக மாற்றப்படுகிறதுனா மின்னாட்டலாக மின் ஏற்றியில் வந்து 네. எந்திர ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது தான் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஓகேவா கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ரான்கள் இயங்கும் மின்னூட்டங்களாக எவற்றில் செயல்படுகிறது உலோக கடத்திகள் உலோக கடத்திகள் அதுக்கடுத்து மின்னழுத்து வேறுபாட்டை அளக்க பயன்படுத்துவது எது அப்படின்னா மீட்டர் மின்னழுத்து வேறுபாட்டை அளக்க பயன்படுவது ஓல்ட்டு மீட்டர் ஓகேவா ஸோ வணிக முறையில் மின்னாற்றலை டேஸ் என்ற அழகால் கிலோவாட் மணி கிலோவாட் மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா கிலோவாட் மணி அது முதலில் மின்கலத்தை உருவாக்கியவர் முதலில் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்னா வோல்ட் ஓல்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஓல்டா அப்படின்பாங்க கரைசலின் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து வேதி மாற்றத்தை உருவாக்குவது டேஸ் ஆகும்னா மின்னார் பகுத்தல் ஓகேவா கரைசல் வழியாக மின்னோட்டம் பாய்ந்து வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஓகேவா ஸோ ஓல்டா மின் மின்கலத்தில் இரு மின்வாய்களுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓல்ட் ஓகேவா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓல்ட் அப்படிங்கிறது சோ லெக்லாஞ்சி மின்கலத்தில் மின்பகு திரவமாக பயன்படுவது எதுனா அம்மோனியம் குளோரைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெக்லாஞ்சி மின்கலத்தில் மின்பகு தீவிர திரவமாக பயன்படுவது எது அப்படின்னா அம்மோனியம் குளோரைடு துணை மின்கலங்களில் நடைபெறும் வேதி வினைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீள் வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மீள் வினைகள் ஓகேவா அதுக்கடுத்து வந்து பொதுவாக பயன்படும் துணை மின்கலங்கள் எதுனா காரிய அமில சேமக்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க காரியம் கார் வந்து காரிய அமில சேமக்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின் விசை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேவா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட்டு ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் அந்த டைமில் வந்து பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு நம்ம இப்படி ஒரு சீரீஸ் இருக்கோம் இது நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நிறைய நண்பர்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நன்றி வணக்கம் டாட்டா பை